அப்டேட் அப்படியே அந்த ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை என்பது சனி கிரகத்தால் ஆளப்படுவது சனிக்கிழமை என்று பிறந்தவர்களுக்கு சனி திசை வலுவானதாக இருந்தால் இவர்கள் பார்க்க முதுமையான தோற்றம் இருந்தாலும் புத்திசாலியாக இருப்பார்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்களின் ஆளுமை தொழில் காதல் எப்படி இருக்கும் என்பதை மேலும் பார்க்கலாங்க சனிக்கிழமை வாரத்தின் ஏழாவது நாளாகும் அதாவது கடைசி நாளாகும் இது சனி கிரகத்தால் ஆளப்படுகிறது இது சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கிரகமாகும் மேலும் இது சூரியனிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிரகணமாகும் நமது ஜோதிட அமைப்பில் பொதுவாக கருதப்படும் அனைத்து கிரகங்களிலிருந்தும் இது முக்கியமானதாகும் சனி கிரகத்தை கண்டால் அனைவரும் அஞ்சுவர் ஆகவே மக்களால் பெரிதும் பிரார்த்தனை செய்யப்படுகிறது இது மக்களை மிகவும் ஆழமாக பாதிக்கக்கூடும் என்பதால் ஒரு ஜாதகத்தில் சனியின் இடம் மற்றும் இயக்கத்திற்கு வேத ஜோதிடம் முக்கியத்துவம் அளித்துள்ளது இந்த கிரகம் மந்த நிலை கடின உழைப்பு நிலைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் நீதி ஆகியவற்றை குறிக்கிறது சனி திசையில் பிறந்தவர்கள் குடும்ப அமைப்புகளில் பிரதான பதவிகளை பெறுவார்கள் இவர்களது வாழ்க்கை பயணம் சற்று கடினமாகத்தான் இருக்கும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் முதிர்ச்சியான மனநிலையில்தான் இருப்பார்கள் கடினமான விஷயத்தில் முடிவெடுப்பதில் கெட்டிக்காரர்கள் இது அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் வகிக்கும் எந்த பாத்திரத்திற்கும் இது பொருந்தும் இவர்கள் பொதுவாக கோபம் குணம் கொண்டவர்கள் ஆனால் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பர் மற்றவர்கள் இவர்களுடன் நட்பு ஏற்படுத்த விரும்புவார்கள் அவர்கள் புத்தக அறிவை விட நடைமுறை அனுபவத்தை அதிகம் மதிப்பவர்கள் மேலும் அவர்கள் கற்றளையும் கலையையும் நன்கு அறிந்தவர்கள் அவர்களின் ஆசைகள் அனைத்தையும் தாமாகவே பூர்த்தி செய்து கொள்வார்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் ஒரு நல்ல வணிக புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் புத்திசாலித்தனமான கணக்கிடுவதில் வள்ளுவர்கள் மற்றும் உகந்த முடிவுகளை எடுப்பதற்கு அவர்களின் தனிப்பட்ட திறன்களை பயன்படுத்துவார்கள் இவர்கள் ஒரு வலுவான அர்ப்பணிப்பு உணர்வை கொண்டவர்கள் எந்த ஒரு தொழில் வேலை அல்லது முயற்சியிலும் வெற்றியை அடைய இந்த குணம் உதவியாக இருக்குங்க எனவே சனிக்கிழமையில் பிறந்த நபர்கள் இயற்கையாக தொழிலதிபர்களாக இருப்பார்கள் மற்றும் எந்த ஒரு வணிகத்திலும் சிறந்து விளங்குவார்கள் இருப்பினும் அவர்கள் தனித்து செயல்படுவது மிகவும் கடினமான ஒன்றாக அமையும் ஆகையால் கூட்டு முயற்சி பெரும் வெற்றியை கொடுக்குங்க சனிக்கிழமைகளில் பிறந்த நபர்கள் பெரிய இதயம் உள்ளவர்கள் அவர்கள் தங்கள் கூட்டாளிகளிடம் அதிக அன்பை செலுத்துவார்கள் இருப்பினும் இவர்கள் அதிகமாக வெக்கப்படுபவர்கள் இதனால் அவர்களுக்கு காதல் உறுதியாக சற்று கடினமாகத்தான் இருக்கும் நீங்கள் கூட்டாளிகளின் குணநலன்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்களை காதல் செய்வீர்கள் இவர்கள் சுயநலமற்றவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாக காதல் உட்பட பல விஷயங்களில் தங்கள் மனதை பின்பற்றியே செயல்படுவார்கள் இவர்கள் நல்ல தொழிலதிபராக இருப்பார்கள் அதேபோல் திருமண வாழ்விலும் நல்ல குடும்பஸ்தரனாக நடந்து கொள்வார்கள் மேலும் இவர்கள் அக்கறை உள்ளவர்களாகவும் தங்கள் பாசத்தை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவராகவும் இருப்பார்கள் இவர்களது திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் சந்தேகப்படும் குணத்தையும் பொறாமையும் தவிர்க்க வேண்டுங்க சனிக்கிழமை பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு ஆகும் இந்த நபர்கள் முக்கியமான புதிய முயற்சிகளை தொடங்கும் தொடங்கும்போது எட்டாம் தேதி முயன்றால் அது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றிகளையும் தரும் இவர்கள் சனிக்கிழமையன்று சிவபெருமானை வணங்குவதன் மூலம் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவதன் மூலமும் நற்பலன்களை பெறுவார்கள் மேலும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் பொறுமைசாலிகளாகவும் வேலை என்று வந்துவிட்டால் அதை முடித்துவிட்டே மற்ற வேலைகளை துவங்குவர் சான்றோரிடமும் ஆன்றோரிடமும் மிகுந்த பக்தி உள்ளவராக இருப்பர் எப்போதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று நினைப்பவராகவும் இருப்பர் மேலும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுவார்கள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவார்கள் வாய்ப்புகளை தேடி நேரம் வரும் வரை காத்திருப்பார்கள் எதிலும் அதிகமான நிரந்தரமான ஆசை இருக்காது இன்பமான வாழ்க்கை அமைந்தாலும் கூட எதையோ இழந்தது போல காணப்படுவார்கள் நல்லவரோடு சேர்ந்தால் நல்லவராகவும் கெட்டவர்களோடு சேர்ந்தால் கெட்டவராகவும் மாறிவிடுவார்கள் மந்த புத்தியால் படிப்பு கெட்டாலும் புத்திசாலித்தனம் அதிகம் இருக்குங்க முறைப்படியான திருமணம் நடப்பது கடினம் இந்த கிழமையில் பிறந்த பெண்கள் உள்ளியாகவும் சதைப்பிடிப்பு இல்லாமலும் இருப்பார்கள் குடும்பத்தில் அடிக்கடி கஷ்டம் வரும் கணவன் குழந்தைகள் சிரமப்படுவார்கள் கடவுள் பக்தி அதிகமாக இருக்குங்க பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று ஆகிய வயதுகள் முக்கியமானது ஆகும் மேலும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் பொறுமையுடனும் நீதி நேர்மையுடனும் தமது வேலைகளை முடித்துவிட்டுத்தான் மற்றவை பற்றி எண்ணுவார்கள் பெரியவர்களிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்களாக இருப்பதோடு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள் பிறருடைய கஷ்டங்களை இவர்களால் தாங்க முடியாது தன்னை ஒருவர் ஏமாற்றிவிட்டாலும் தமது பாதையில் தொடர்ந்து நடப்பவர்களாக இருப்பார்கள் சனி ஆதிக்கம் காரணமாக ஆழ்ந்த சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் முகத்தில் எப்போதும் கவலை குடிகொண்டிருக்கும் எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து அதன் சாதகமான பலனை அறிந்த பின்னரே காரியத்தில் ஈடுபடுவார்கள் நினைத்ததை சாதிக்கும் பிடிவாத குணம் உடையவர்களாக இருப்பார்கள் மேலும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் மற்றும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பர் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் ஸ்மார்ட்டாகவும் மிகவும் நம்பிக்கை உள்ளவராகவும் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துவதில் சிறந்தவராகவும் இருப்பர் சனிக்கிழமை பிறந்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் தங்களுக்கு தேவை என்றும் நினைக்கும் போது கடுமையாக உழைத்து கொள்வார்கள் தேவையில்லை என்று நினைக்கும்போது வேலை செய்யாமல் அமைதியாகவே இருப்பார்கள் எந்த சமயத்தில் எது தேவை என்று யோசிக்கும் திறமை இவர்களிடம் உண்டு அனைவரிடமும் நெருங்கியும் பழக மாட்டார்கள் விலகியும் இருக்க மாட்டார்கள் அளவோடு பேசுவார்கள் சனிக்கிழமையில் பிறந்த பெண் குழந்தையாக இருந்தால் எந்த ஒரு வேளையில் ஈடுபட்டாலும் முழு உழைப்பையும் செலுத்துவார்கள் மேலும் விவசாயம் வியாபாரம் தொழில்நுட்பம் போன்ற தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் சிறு வயதில் பல கஷ்டங்களை அனுபவித்து இருப்பதால் வளர்ந்த பிறகு சுற்றி இருக்கும் மக்களிடம் மிகுந்த கவனத்துடனும் இருப்பார்கள் தனது பெற்றோர் மற்றும் உடன் கூட சற்று விலகியே இருக்கும் சுவாபம் இவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு மேலும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொதுவாக பழைய ஆன்மாக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இவர்கள் எளிமையானவர்கள் அனைத்து வேலைகளையும் பொறுமையாகத்தான் செய்வார்கள் ஆனால் இவர்களின் உள் உணர்வு சிறப்பானதாக இருக்கும் இவர்கள் பெரும்பாலும் தனிமையை விரும்புவார்கள் புது வீட்டிற்கு குடிபோக செடிகள் நட பரிகாரங்கள் செய்ய சனிக்கிழமை மிகச்சிறந்த நாளாகும் சனிக்கிழமை பிறந்தவர் அதிகமாக சமயோசித புத்தி பெற்றிருப்பார் மேலும் சிறந்த தந்திரசாலித்தன்மை உடையவராகவும் இருப்பார் சனிக்கிழமை பிறந்தவர்கள் தூங்கினால் கும்பகர்ணன் எழுந்து நின்றால் இந்திரஜித் போன்றவர்கள் சோம்பலும் தள்ளி போடுவதும் இவர்களது பிறவி குணம் நண்பர்களுக்காக எதையும் செய்யும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலும் ஒரு அலட்சிய போக்கு எதை பற்றியும் கவலைப்படாத கடைசி பெஞ்ச் மனோபாவம் இருக்குங்க எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் என்கிற டைப் எதிலும் ஷார்ட்கட் ரூட் ஃபாலோ பண்ணுவார்கள் மற்றவர்களிடமிருந்து மிகவும் வேறுபட்டு இருப்பார்கள் மேற்கிலிருந்து கிழக்கை பார்ப்பார்கள் ஆனால் எல்லோரிடமும் ஒரு பர்சனல் டச் வைத்திருப்பார்கள் அதனாலேயே இவரை பலரும் விரும்புவார்கள் மேலும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் சிறப்பான நன்மைகள் பல பெறுவீர்கள் மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ஆகிய வயதுகளில் வாழ்வில் இன்பம் சேரும் உங்களுக்கு வளம் தரும் கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை காலையில் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து நீலாம்பரம் நீல சங்குப்பூ வில்வம் சாற்றி சிவனாரை வழிபடுவது சிறப்பு சிவாலயங்களில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் தோஷங்கள் நீங்கும் வீட்டில் பூஜைக்கு பிறகு காகத்துக்கு எள் கலந்த நெய் சாதம் இட வேண்டும் கருட தரிசனமும் நலம் பயக்கும் மேலும் சனி ஆதிக்கம் காரணமாக ஆழ்ந்த சிந்தனை கொண்டிருப்பதால் முகத்தில் எப்போதும் கவலை குடிகொண்டிருக்கும் எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து அதன் சாதகமான பலனை அறிந்த பின்னரே காரியத்தில் ஈடுபடுவார்கள் நினைத்ததை சாதிக்கும் பிடிவாத குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் சனிக்கிழமை அதிகாலையில் எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வருவது நல்லது சிவபெருமானை வழிபடுவதும் நல்லது ஆலய மூலஸ்தானத்தில் நல்லெண்ணெய் விளக்கேற்றுவது சிறப்பாகும் பூஜைக்கு பிறகு காகத்துக்கு எள் கலந்த நெய் சாதம் வைப்பதோடு உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் அளிப்பதும் முக்கியம் கடன் தரக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள் அதிக வட்டி வாங்கினால் கர்ம வினையின் பாதிப்புகள் வந்து சேர்ந்துவிடும் வட்டி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆடைகளில் நீளம் சார்ந்த வண்ணங்களை பயன்படுத்துவது பல நன்மைகளை தருங்க மேலும் சனிக்கிழமைகளில் பிறந்த பெண் குழந்தையாக இருந்தால் எந்த ஒரு வேளையில் ஈடுபட்டாலும் முழு உழைப்பையும் செலுத்தி வெற்றி காண்பார்கள் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள காகத்திற்கு சாதம் வையுங்கள் இவர்கள் சிறு வயதிலேயே பல கஷ்டங்களை அனுபவித்து இருப்பதால் வளர்ந்த பிறகு சுற்றி இருக்கும் மக்களிடம் மிகுந்த கவனத்துடன் இருப்பார்கள் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் வைத்து குளிப்பதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள் மேலும் சாப்பிடுவதற்கு முன்பு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு சாப்பிடவும் மேலும் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாகவும் ஆன்மீக ரீதியில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சனிக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுவதால் நல்லது நடக்கும் இவர்கள் தியானம் உடற்பயிற்சி யோகா முதலியவற்றில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ